all welcome back to my new video இன்னைக்கு என்னோட சேனல்ல என்னோட birthday vlog தான் வந்து பார்க்க போறீங்க last year and இந்த இயர் ரெண்டு இயருமே எடுத்த வீடியோ சேர்த்து ஒரே வீடியோவை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் in between maybe நான் உங்களை கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம் மன்னிச்சுக்குங்க பட் ஆனா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க என்னோட ஒரு மெமரிக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படினு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and எங்க அப்பா வர போஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்களே பாருங்க பார்த்துட்டு நீங்க உங்களோட பர்த்டேவும் என்ன மாதிரி தான் நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா அண்ட் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படினு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயர் 2024 பர்த்டே வீடியோ தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிக்க போறேன் நான் அதிகமா எதுமே பண்ணல பட் இந்த டைம் வந்து அப்பா விஷ் பண்ணத கூட கரெக்ட்டா நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் அது இன்னொரு டைம் வந்து சொல்லி எங்க அப்பா சொல்ல சொல்லி வீடியோ எடுத்தா அது நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி நேச்சுரலாவே இருக்காது அதுங்காட்டி நான் அதை எடுக்கவே இல்ல அப்படியே அப்பா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரேண்டமா வேற ஏதோ பேசினாரு அந்த ஒரு கிளிப் தான் இருக்கும் சோ இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட்டும் கூட நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஓகேவா அப்புறம் அம்மாக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரியும் அதனாலதான் வந்து சிக்கன் ஏதாவது வாங்கி உனக்கு செய்யட்டுமா ஏன்னா எனக்கு சிக்கன் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அதனால செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இருந்துட்டு வேண்டான்ட்டேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட விஷஸ் வாங்கலான்ட்டு வெளியே போனா ஒரு பட்டுக்கு ரேண்டமா ஒரு கதையை பேசிட்டு இருந்தாரு வாங்க போய் பார்ப்போம் என்ன சொல்றாருன்ட்டு ஆத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா அதுக்கெல்லாம் அதிகமா பார்க்காது அது கண்ணு வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்ப இருந்தும் கூட ஆத்தாவும் அந்த அடுப்பு எடுத்து அப்பெல்லாம் கண் ஆபரேஷன்ல இருந்துச்சா ஆத்தா கண் பண்ணீங்களா ஆத்தா கண் ஆபரேஷன் பண்ணியிருந்தது அந்த காலத்துல தேரை குச்சி குத்தி கண்ணு இதாக இருந்தது அதை ஆப்ரேஷன் பண்ணி ஆத்தா நல்லா வாழ்ந்த குடும்பம் தெரிஞ்சுக்க உங்க ஆத்தா எங்க அம்மா காங்கேயும் காலைன்னா நாலு மிக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாடு கறவை அது இல்லாம காடு 1 ஏக்கர் என்னமோ வச்சிருந்தாங்க எப்போவுமே என்னோட பர்த்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டே மாதிரி தான் இருக்கும் அந்த அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் தக்காளி சட்னி எங்கள் அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க அது சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் அப்பா வந்துட்டு கரெக்டாக பர்த்டே விஷ் சொன்னார் அதையும் நான் வந்து மறந்துட்டு கரெக்டாக அந்த இடத்த மட்டும் கேப்சர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தாரணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா ஒரு வேலை விஷயமாக வெளியே போக வேண்டியது இருந்தது அங்கே வெளியே போயிட்டு வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் நான் அப்புறம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு தாரணி நாங்கள் மூணு பேரும் காலி பிரியாணி போயிட்டு சாப்பிட்லான்னு போயிருந்தோம் அந்த சமயத்தில் தான் அந்த கடையும் ஓப்பனும் பண்ணியிருந்தாங்க அதனால் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு போனோம் அப்போ தான் நான் தாரணிட்டு இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் அப்படின்னே சொன்னேன் மறந்துட்டேன்டி அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையில் நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அவகிட்டையும் ஸோ இப்படி தான் இருக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே வந்துட்டு பெருசாக ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டோம் அப்புறம் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டு அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஏ டு பியில் ஒரு குட்டி ட்ரீட் மாதிரி அவளுக்கும் கொடுத்தேன் அதுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சு அன்றைக்கி டேவே அப்படியே ஒரு மாதிரி பிஸியாக போயிடுச்சு இப்போ வாங்க லாஸ்ட் இயர் பர்த்டே எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹையோ இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் ஆனால் இதில் ஒரு சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோடய பிறந்த நாள்னு தெரியுமான்னு தெரியல இந்த மாதம்தான் தெரியும் அது இன்றைக்கான தெரியுமா தெரியல எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா ஏதாவது விஷ் பண்ணுவார் லிட்ஸி இன்றைக்கி வந்து பார்க்குறாரா என்னென்னு எனக்கே தெரியல புது ட்ரெஸ் எதுவுமே வாங்கல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் வாய்ஸ் கேவலமாக இருக்கும் மன்னிச்சுக்குங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படியே உங்ககிட்ட பேசுகிறேன் மோர் தென் உங்கள் எல்லாருக்கும் காட்டணுங்கிற விட எனக்கு வந்து இதை ஒரு இதாக எடுத்து வைக்கணும் ஒரு நாள் நான் நல்லா இருக்கும்போது திருப்பி பார்க்கணும் அதுக்காக ஓகே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்களும் என்ன மாதிரி தான் இப்படி தான் இருப்பீங்க பர்த்டேங்கிறது வந்து ஒரு நார்மல் நாள் அப்படி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபேஸ் எது காட்டல ஓகே
காலையில் நோய் வந்துச்சு. கர்த்தருக்குள் விசுவாசம் பண்ணி மொபைல் தூக்கிட்டு அப்பா திட்டுறது கரெக்டாக தப்பா சொல்லு. காலையில் நோய் வந்து விசுவாசம் பண்ணு. கிறிஸ்து உங்களுக்கு பேருவோ வீட்டு வேலை செய்யும் வயசுக்கு மேல நாங்க எத்தனை வேலையை செஞ்சு பண்ண இந்நாள் முடிஞ்சால் நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் சரி பண்ணு, எந்திரிச்சு அந்த செண்டு இருந்ததில்ல அந்த துணி எடுத்து இதெல்லாம் குறைச்சு விடணும். வெள்ளம் உள்ள வரைக்கும் ஒழிஞ்சுக்கிறது தெரியுமா, இப்போ போக முடியாது, நல்லா ஒட்டி விட்டாச்சு. இதுக்கு மேலே டெஸ்டிங் பண்ணணும், இவ்வாறு கற்று மேல இதெல்லாம் அப்போ சொல்லி கொடுக்கணுமா. எங்கள் அப்பா வந்தார், ஒன்றுமே சொல்லலை. எங்கள் அப்பாவுக்கே தெரியல எனக்கு என் பிறந்த நாள். ஏன் காலையில் அப்பா தயிர் வேலை செய்யலாம் அனுப்பி கதவு சாத்துப்பா. எங்கள் அப்பா ஒவ்வொரு டைம் உள்ளே வராரு போகிறாரு விஷ் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன், ஆனால் விஷ்லாம் பண்ணலை. அவ்வளோதான், எங்கள் அப்பாக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. நானே அதான் கேட்பேன் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டால் அப்புறம்தான் ஐயோ சாமிக்கு பிறந்த நாள் அப்படி சொல்லிட்டு அப்படி விஷ் பண்ணுவார். அவ்வளோதான், இது இப்படி தான் நடக்கும் வழக்கம் போல். வெரி ஃபியூ ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பிறந்தநாள் வந்து நான் யார்ட்டையுமே சொல்லிக்க மாட்டேன். பெற்றவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க ஒரு சில காரணத்தினால அதை மறந்துடுவாங்க அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நானே சொல்ல மாட்டேன், ரொம்ப ரேர் கேஸ். நம்ம இனிஷியலாக மீட் பண்ணிக்கிறப்போ போய் காலேஜில் போய் உட்காடுறப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அதை டெஸ்கில் உட்காடுறப்போ அப்பப்போ நம்மளை பற்றி நம்மளே பேசிப்போம்ல அப்படி வந்து நான் சொன்னது தான். அதுக்கப்புறமேட்டில் அதிகமாக பர்த்டே டேட் பற்றிலாம் பேசிக்கவே மாட்டேன். நான் மற்றவங்க எங்கிட்ட பேசினாலும் நான் போய் வாலண்டியராக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது, அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் என் வெரி ஃபியூ ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்த்டே டேட்டு தெரியும், அவங்க எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரா. அவளுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, அவளை நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்கோம். அவளுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அது கொடுப்பேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் நான் அட்டாச் பண்ணியிருக்க போகிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட பர்த்டேவும் இப்படி தான் இருக்குன்னா என் கூட சொல்லுங்கள். நான் மட்டும்தான் உலகத்தில் இப்படி இருக்கிறேன்னா ஜந்து மாதிரி இல்லை நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன் அதுக்காக. ஓகேவா? இவ்ளோ நேரம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்கு போர் அடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட பர்த்டே அன்னைக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும், நானும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்ட்டு நானே போய் சொல்லி விஷஸ் வாங்கிக்கவும் மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, அது என்னமோ தெரியல. லாஸ்ட் இயர் பர்த்டே வந்துட்டு எதனால என்னோட அம்மா அப்பா மாத்தி மாத்தி உள்ளுக்குள்ள ரூம்குள்ள வந்துட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க. என்ன
ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம் அவளுக்கு ஒரு சின்ன விருந்து மாதிரி, அதுக்கு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கட்டு இப்படி பண்ணலாமா சாமி அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறக்காக உள்ள வந்தாங்க. ஆனா என்னோட பிறந்த நாள் அன்னைக்குதான் அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, என்னோட பிறந்த நாள் அன்னைக்குதான் பக்ரீத்தும் கூட இருந்தது. ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தனாலதான் என்னோட ஃப்ரெண்டை இன்வைட் வந்து பண்ணியிருந்தோம். வீடியோ லென்த்தா போறக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் போயிட்டு நானே எங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்க போறேன் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஃபோன் வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் போய் கேட்க போறேன். எங்க அப்பா, ஐயோ சாமிக்கு பிறந்த நாள் எப்பவும் போல இதே மாதிரி ஒரு ஷாக்கிங்கா வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. பாப்போம், அதே ரெஸ்பான்ஸ் தான் இன்னைக்கு கிடைக்கும். ஐ நோ தட், பட் அவையும் கேட்காம இருக்க முடியல. அதனாலதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும், அதாவது அப்பா அம்மா கிட்ட இருக்கும், மத்த யாருகிட்டயும் எனக்கு இருக்காது. ஓகே, பயமா Happy birthday to you. அதே சொல்லல காலையில. காலையில் மறந்துட்டேன். இப்போ எப்படி ஞாபகம் வந்தது? அது எனக்கு நான் வீடியோ எடுத்தேன் கட்டியா? அது இல்லை, அது முதல்ல ஞாபகம் வச்சேன். எப்போ? அது ஒரு இப்போ ஒரு 10-12 நிமிஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. அதான் எப்போ? எப்போன்னா இது என்னச்சான்னு கழிச்சு சொல்லிட்டேன். அது ஞாபகம் வந்தது நான் சொல்லிட்டேன். காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா நாவும் வரல, மறந்துட்டேன். 17 தடவை ரூமுக்குள்ள வந்தீங்க, அப்போ ஞாபகம். அப்போ நாவும் வரல, இப்போ வந்துருச்சு. உனக்கு மாமா ஞாபகம் வரல? எனக்கு பெத்த நாள்னு அப்படியே சொல்லல, ஒரு வாழ்த்து கூட. அது சொல்லி பழக்கணும். சரி நினைக்காதீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மீல் எங்க வீட்டுல வந்து ரெடி பண்ணி இருக்கிறது. அதுவும் என்னோட பர்த்டே அப்படிங்கறக்காக இல்ல, எங்க வீட்டுக்கு அன்னைக்கு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணிருந்தோம். ஒருத்தவங்கன்னா வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த டைம்ல மேரேஜ் ஆயிருந்தது ரீசெண்டா. ஸோ அவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு விருந்து மாதிரி வைக்கலாம் அப்படிங்கறக்காக பண்ணது தான் இதெல்லாமே. மற்றபடி என்னோட பர்த்டே அப்படிங்கறக்காக கிடையவே கிடையாது. ஹாலிடே அன்னைக்கு தானே நம்ம யாரனாலும் இன்வைட் பண்ண முடியும், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த ஒரு காரணம் தான். இப்போ எங்கள் அப்பா எப்படி என்ஜாய் பண்ணுறாருன்னு பாருங்க. ஒரு பாட்டை பார்த்துட்டு அதித்தின் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், அதித்தி இல்ல கீர்த்தி, தப்பா சொல்லிட்டேன். அப்புறம் அந்த அன்னைக்கு மெனு வந்து என்னென்ன இருந்ததுன்னு பாத்துட்டீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ரைத்தா, அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட்டுக்கு மைசூர் பாக்கு, மட்டன் கிரேவி, இதெல்லாம் தான் இருந்தது. ரொம்ப டெலிஷியஸான ஒரு லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்டோட தம்பி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கியிருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக்லேயே நான் போறேன். நிறைய பேர்கிட்ட இருந்தாலும் நான் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.